ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் ஒம்பது புள்ளி மூணுலேருந்து முதல் கணக்கில் ஒரு ஆறையில் கணக்கு இருக்குது அதில் ரெண்டாவது கணக்கு பார்க்கலாம் இது ரொம்ப சிம்பிளான ஒரு தொகையிடல் சார்ந்த ஒரு கணக்கு டிஃப் இன்டெகிரல் கல்குலஸில் நீங்கள் டுவெல்த்து லெவன்த்து படிச்சு படிக்கிறப்ப கவனமாக வந்து நீங்கள் என்ன பண்ணுன்னா இந்த தொகையிடல் மற்றும் வகையிடல் இந்த மாதிரி கண கணக்குகளை நல்லா போட கற்றுக்கோங்க ஏன்னா நீங்கள் காலேஜுக்கு போகிற முதல் வருஷத்தில் இதே தான் திருப்பி அங்கே படிப்பீங்க இங்கே படிக்காமல் போனீங்கனாலும் எப்படி நீங்கள் அங்கே படித்து தான் ஆகணும் அதனால் இதை கவனமாக பாருங்கள் ஈஸியான ஒரு கணக்கு தான் கணக்குக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம பார்க்குற இந்த தொடர்ச்சியான இது நூற்றி நாற்பத்தி ஐபாவது கணக்காக நம்ம போடுறோம் இது இல்லாமல் வேறு ஏதாவது கணக்கு உங்களுக்கு வேணுன்னா அது எனக்கு கமெண்ட்டில் போடுங்க நான் அந்த கணக்கில் அடுத்து வர வீடியோஸில் விலைக்கு போடுறேன் ஓகேவா கேள்வி பார்த்திங்கன்னா இங்கே ஒரு தொகைடல் கொடுத்துருக்குறாங்க மைனஸ் ஒன்லேருந்து ஒன்று வரைக்கும் டிஎக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு எக்ஸு ப்ளஸ் அஞ்சு இந்த மாதிரி எல்லைகள் கீழே மேலேயும் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த மதிப்பை இதுக்கு தொகையிடல் பண்ணி கண்டுபிடிக்கக்கூடிய அந்த தீர்வுலாம் அந்த மதிப்பை உள்ளே கொடுக்கணும் அதான் பண்ண போறோம் ஸோ நீங்கள் கீழே இந்த பாருங்களேன் மேலே எந்த நம்பருமே இல்லை வெறும் டிஎக்ஸ் மட்டும்தான் இருக்குது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு இருபடி சமன்பாடு ஒரு குவாட்ராடிக் இக்குவேஷன் இருக்குது இந்த மாதிரி ஒரு இருபடி சமன்பாடு கொடுத்தாங்கனாலே நீங்கள் என்ன பண்ணுன்னா இதை ஒன்று ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மாதிரி மாற்றிக்கணும் அல்லது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் மாதிரி மாற்ற முயற்சி பண்ணுங்க ஓகேவா இது எல்லாமே ப்ளஸில் இருக்கிறேன் ஏன்னா இதையே எடுத்துக்கிறேன் ஏன்னா எனக்கு ரெண்டாவது நம்பர் இந்த ரெண்டாவதுக்குரிய கவனம் நம்ம பாருங்கள் இது பிளஸ்ல இருக்குது நான் அதை ப்ளஸ்ஸில் இருக்கறனால நான் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயரையே நான் பயன்படுத்த போகிறேன் இப்போ எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது இதை எக் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயரை விரிவுபடுத்தினா என்ன வரும் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு ஏ பி ப்ளஸ் பி ஸ்கொயர்னு வரும் இங்கே ஏ ஸ்கொயருக்கு பதிலாக எனக்கு இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது அப்போ ஏக்கு பதிலாக என்ன எக்ஸை பயன்படுத்த போகிறோம் ப்ளஸ்ஸு இங்கே ரெண்டு இருக்குது ஏக்கு பதிலாக என்ன பயன்படுத்தணும்னா எக்ஸை பயன்படுத்தணும் இங்கே என்ன இருக்குது ரெண்டு எக்ஸ் இருக்குது இங்கேயும் ரெண்டு எக்ஸ் தான் இருக்குது அப்போ பியோட மதிப்பு ஒன்று தான் இருக்கணும் அப்போ தான் ரெண்டு ஒன்று எக்ஸையும் பெருக்குனால் ரெண்டு எக்ஸ் கிடைக்கும் அப்போ பியோட மதிப்பு ஒன்று ஓகேவா அப்போ என்ன வரும் ஏ ஸ்கொயருக்கு பதிலாக எக்ஸ் இருக்குது ப்ளஸ் டூ ஏபிக்கு பதிலாக ரெண்டு பெருக்கல் எக்ஸ் பெருக்கல் ஒன்று இருக்குது ப்ளஸ் பிக்கு பதிலாக ஒன்று இருக்கிறதுனால பி ஸ்கொயர் வந்து ஒன் ஸ்கொயர் ஆகிடும் ஓகேவா இது விரிவு படுத்தினா ப்ளஸ் ரெண்டு எக்ஸு ப்ளஸ் ஒன்று இப்படி மாறும் இந்த ஈக்குவேஷன் கீழே இருக்குது இல்லையா அதை இதன்படி மாற்ற போகிறேன் அப்போ என்ன பண்ணலாம் தொகையிடல் மைனஸ் ஒன்று டூ ஒன்று ரெண்டு எக்ஸு வகுத்தல் எக்ஸு ஸ்கொயரு ப்ளஸ்ஸு ரெண்டு எக்ஸு கவனமாக பாரு இதான் முக்கியமான ஸ்டெப்பு எனக்கு இங்கே என்ன வேணும் ப்ளஸ் ஒன்று வேணும் இல்லையா ப்ளஸ் ஒன்று அந்த ஒன்று அந்த 1 ஒன்று எடுத்துக்கிறேன் அப்போ மீதி என்ன இருக்கும் நாலு இருக்கும் இன்னும் நாலு ஒன்று தான் அந்த அஞ்சு கொடுக்க இப்போ என்ன பண்ணலாம் இந்த மதிப்பு இல்லையா என்ன பண்ணலாம் தொகையிடல் மைனஸ் ஒன்று ஒன்று இந்த மதிப்புகள் இருக்குது பற்றியா இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் இதே நான் இந்த ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் தான் நாங்கள் இங்கே கண்டுபிடிச்சோம் அப்போ எக்ஸ்க்கு பதிலாக நான் இங்கே வந்து ஏக்கு பதிலாக எக்ஸ் கொடுத்துடலாம் பிக்கு பதிலாக ஒன்று கொடுத்துடலாம் இப்படி வந்துடும் இதுதான் இப்படி விரிவடைஞ்சிருக்கு கரெக்டாக அப்போ இந்த மதிப்பு இங்கே உள்ளே கொடுங்க எக்ஸ் ப்ளஸ் ஒன்று படி ரெண்டு ப்ளஸ் நாலு எப்படி எழுதலாம் நாலு ரெண்டு படி ரெண்டு எழுதலாமா ஏன்னா ரெண்டு படி ரெண்டுன்னா ரெண்டு பெருக்கள் ரெண்டு நாலு அப்போ ரெண்டு ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் இது வந்து ஒரு ஃபார்முலா ஓகேவா டிஎக்ஸு பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் அல்லது டிஎக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இந்த ரெண்டு வடிவத்தில் ஏதோ ஒரு வடிவத்தில் கொண்டு வந்தால் நான் டேரெக்டாக ஒரு ஃபார்முலாவை பயன்படுத்தலாம் இங்கே எனக்கு ப்ளஸ்ஸு கொண்டு இருக்குது இந்த ப்ளஸ்ஸோடு இருக்கிற ஃபார்முலா என்னென்னா ஒன்று பை ஏ டேனின் நேர்மாறு மாறு எக்ஸ் பை ஏ இந்த ஃபார்முலா தான் நம்ம இங்கே பயன்படுத்துப்போம் இங்கே என்ன இருக்குது தொகையிடல் மைனஸ் ஒன்று டு ஒன்று டிஎக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் படி ரெண்டு ப்ளஸ் ரெண்டு ஸ்கொயர் இல்லையா இதுக்கு என்ன எழுதலாம் ஃபார்முலாவை உள்ளே கொண்டு வர்றப்ப தொகையிடல் காணா போயிடுச்சு இதுக்கு தொகை இதனை வந்து ஏதாவது ஒரு மாத்தனைனா இந்த உனக்கு இந்த ஃபார்முலாவை பயன்படுத்துகிறான்னு சொல்கிறாங்க அப்போ தொகையிடல் இல்லாமல் ஒன்று பை ஏ டேனின் நேர்மாறு எக்ஸ் பை ஏ பெரிய ப்ராக்கெட் அடைப்பு குறி போட்டு இந்த மைனஸ் ஒன்றையும் ஒன்று இங்கே வெளியில் போட்டுருங்க இதுக்கு என்ன அர்த்தம்னா இதுக்கு நான் தீர்வு கண்டுபிடிச்சிட்டேன் இப்போ இந்த மைனஸ் ஒன்றையும் ஒன்றையும் உள்ளே கொடுக்கணும் இப்போ கொடுப்போம் இப்போ என்ன இருக்குது பாரு ஈக்குவல் டூ ஒன்று பை ஏ இருக்கற இடத்துல என்ன இருக்கு இங்கே இங்கே என்ன எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் ஏ ஸ்கொயர் தானே எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ஹோல் படி ரெண்டு இருக்குது ப்ளஸ் ரெண்டு ஸ்கொயர் இருக்குது அப்போ ஏ இருக்கிற இடத்துல இங்கே என்ன இருக்குது ரெண்டு இருக்குது டேனின் நேர்மார் இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல இங்கே என்ன இருக்குது எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இருக்குது எக்ஸ் ப்ளஸ் ஒன்று வகுத்தல் ரெண்டு ஏ உடக்கு ரெண்டு போட்டுக்கணும் ப்ராக்கெட் போட்டு ஒன்றுலேருந்து மைனஸ் ஒன்று ஈக்குவல் டூ ஒன்று பை ரெண்டு முதல்ல இந்த ஒன்று உள்ளே கொடுங்க எக்ஸ் இருக்கு எடுத்தலாம் ஒன்று கொடுக்கணும் அப்போ டேனின் நேர்மாறு எக்ஸ் இருக்க இடத்துல ஒன்று கொடுத்தனா ஒன்று ப்ளஸ் ஒன்று ரெண்டு கீழே ரெண்டு இருக்குது எல்லா மதிப்பையும் கொடுத்தாச்சு இப்போ இந்த மைனஸ் ஒன்று கொடுக்கணும் மைனஸ் ஒன்று கொடுக்குறப்ப நம்ம முதல்ல கழித்தல் கொடுத்துக்கணும் ஏன்னா ரெண்டு இடைவெளிக்குள்ளே வித்தியாசம் கண்டுபிடிக்கிறப்ப ரெண்டு நம்பருக்குள்ளார ரெண்டும் அஞ்சு இருக்குது இந்த ரெண்டு நம்பருக்குள்ளே இடைவெளிகளை என்னென்ன க வித்தியாசம் கண்டுபிடிப்பீங்க அஞ்சு மைனஸ் ரெண்டுன்னு போடுவீங்க அதே மாதிரி இங்கே மைனஸ் போட்டுக்கிட்டு ஒன்று பை ரெண்டு டேனின் நேர்மாறு இந்த மைனஸ் ஒன் வந்து எக்ஸுக்கு பதிலாக கொடு ஸோ இங்கே மைனஸ் ஒன்று இருந்துச்சுன்னா மைனஸ் ஒன்றும் இந்த ப்ளஸ் ஒன்றும் ஜீரோ ஆகிடும் பை ரெண்டு அவ்வளோ இது எளிமையாக தான் ஆன்சர் கிடைச்சிடும் ஒன்று பை ரெண்டு டேனின் நேர்மாறு மாறு ரெண்டில் ரெ ரெண்டாவது ஒன்று கிடைக்கும் மைனஸ் ஒன்று பை ரெண்டு டேனின் நேர்மாறு ஜீரோ ஜீரோவை ரெண்டாவை வகுத்தினா ஜீரோ கொடுக்க போகுது ஓகேவா ஸோ இப்போ டேனின் ஒன்று பை ரெண்டு டேனுடைய மதிப்பு ஒன்றுன்னா என்ன வருதுமா நம்ம நிறைய அட்டவணைகள் படிச்சிருக்கிறோம் டேனுக்கான மதிப்பு ஒன்றுனா அதோடைய கோணம் வந்து பை பை நாலுன்னு கிடைக்கும் மைனஸ் டேனு ஜீரோ எப்போ வரும்னா டேனில் வந்துட்டு டேன் ஜீரோ வந்து ஜீரோ டிகிரியில் தான் வரும் அப்போ ஒன்று பை ரெண்டு பெருக்கல் ஜீரோ டிகிரி இது ஜீரோவில் இது பெருக்கிறா இது போயிடும் அப்போ மீதி என்ன இருக்கும் இங்கே இருக்கிற பையும் ஒன்றும் பெருக்கி இருக்கும் கீழே வந்து எட்டு இருக்கும் ஓகேவா ரொம்ப சிம்பிளான ஒரு கணக்கு தான் நான் கொடுத்துருக்கதே ஒரு இருபடி சமன்பாடாக இருக்குது நான் இதை பார்த்தவொன்னே ஃபஸ்ட்டு க்ளூ என்னன்னா மேலே ஏதாவது நம்பர் இருக்கான்னு பார்ப்பேன் இதை மாதிரி மேலே எதுவும் இல்லை அப்போ முதல் க்ளூ முடிஞ்சிருச்சு ரெண்டாவது என்ன பண்ணோம் இதை நான் எல்லாமே ப்ளஸ்ஸில் இருக்கிறதுனால நான் வந்துட்டு ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் வடிவத்துக்கு மாற்றுறேன் மாற்றுறப்ப இந்த அஞ்சுலேருந்து ஒரு நம்பரை கடன் எடுத்துக்கிறேன் அப்போ தான் மாறுது மீதி நம்பரை வச்சுக்கிறேன் அதை நான் இப்படி பிரித்து எழுதிக்கிறேன் இப்போ எனக்கு ரெண்டு ஃபார்முலாக தெரியும் தொகையிடல் இந்த ரெண்டு ஃபார்முலாவும் ரொம்ப முக்கியம் தொகையிடல் டிஎக்ஸ் பை எக்ஸ் கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயருடைய ஃபார்முலா என்ன வரும்னா ஒன் பை ஏ நேர்மாறு நேர்மார் எக்ஸ் பை ஏ டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பைஏன்னு வரும் இந்த ஃபார்முலா படி ஏக்கு என்ன இருக்குன்னு பார்க்குறேன் ரெண்டு இருக்குது எக்ஸ் இருக்கு இடத்துல எனக்கு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இருக்குது எல்லாத்தையும் எடுத்து போட்டேன் எல்லைகளை உள்ள தூக்கி போட்டேன் ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம் சிம்பிளான ஒரு கணக்கு தான் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இந்த உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் இன்னொரு கணக்கில் தொடரலாம் தேங்க்யூ பாய்